பாம்பை போல உங்கள் கண்களுக்கு காட்சி தருகிறது. கீழே இருந்து கேட்டுக் கொண்டிருப்பதெல்லாம் ஜீவாத்மா, மேலே எல்லாம் வல்ல ஜோதியாக தெரிகிற அருப்பெரும் ஜோதி பரமாத்மா. இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மாவோடு இணைகிற நிமிடம், இணைகிற பொழுது இதோ இரு கண்களிலும் உங்களுக்கு ஒரு கண்ணாய் காட்சி தருகிற உயர்ந்த காட்சி. இது உயர்ந்த காட்சி அல்ல, உங்கள் வாழ்வின் மாட்சி. இதுதான் உங்களை எழுப்ப போகிறது. இந்த உலகத்திலேயே உங்களுக்கு கிடைக்க போகிறது ஒரு மிகப்பெரிய எழுச்சி. இதோ ஆலயத்தை சுற்றி இருக்கிற அத்தனை மதில்களிலும், அத்தனை விமானங்களிலும், அத்தனை கோபுரங்களிலும் மிகச்சிறப்பாக மின் விளக்குகள். இங்கே கீழே மகாதீப மண்டபத்திலே ஏற்றப்படுகிற அந்த மகாதீபத்தில் அந்த அக்னி ஜுவாலை, மலை மீது ஏற்படுத்தப்பட்டிருக்கிற அந்த தீ புலம்பு, இது இரண்டையும் ஒன்றாக காணுகிற அற்புத காட்சி. உள்ளுக்குள் அடைபட்டு கிடக்கிற அந்த அக்னியை, உள்ளத்துக்கு உள்ளே இருக்கிற அந்த சிவத்தை, பரம்பொருளை, பரம்பொருளான அந்த உமை பொருளை அர்த்தநாரீஸ்வரராக வந்து நமக்கு இந்த உலகத்தில் உணர்த்திய அந்த உண்மை சொரூபம் இதோ மலை மீது அற்புத தீபமாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறது. இங்கே பாருங்கள், விளக்குகளால், வண்ண வண்ண விளக்குகளால் எல்லா மக்கள் மனதிலும் வண்ணங்கள் நிறைய வேண்டும், எண்ணங்கள் சிறக்க வேண்டும். சின்னமாய் அந்த திகம்பர சாமியை, இறைவனை, ஏகாம்பரனை இணைக்க வேண்டும் என்று மிகச்சிறப்பாக வண்ண கோலங்களோடு காட்சி தருகிற அந்த அற்புத வினாடி இதோ தொடர்ந்து தோழர் ஸ்ரீதரன் அவர்கள் வழங்குகிறார்கள். வழக்கை மடநல்லார் மாமயிலை மான்மருகில் துலக்கில் கபாலீச்சரத்தான் தொல் கார்த்திகை நாள் தளத்தேர்ந்து இளமலையார் தையலார் கொண்டாடும் விளக்கீடு காணாதே போதியோ பூம்பாதா பூம்பாவா என்று ஞானசம்பந்த பெருமான் கையிலேயே மயிலையேன்னு சொல்லக்கூடிய மயிலாப்பூரிலே கற்பக வள்ளியோடு அருள் பாலிக்கக்கூடிய கபாலீஸ்வரனுக்கு விளக்கேற்றாமல் போய்விட்டாயே. கார்த்திகை தீபத்தை, கதிரள மங்கையர் தாங்கி வரும் தீபத்தை, அந்த கார்த்திகை ஜோதி வழிபாடை காணாதே போதியோ பூம்பாவா என்று சொல்ல உடனே விளக்கை ஏற்றி வெளியை அறிமின் விளக்கினின் முன்னே வேதனை மாலும் விளக்கை விளக்கும் விளக்குடையார்கள் விளக்கின் விளக்காய் விளங்குவருதாமே என்று பத்தாம் திருமுறையிலே திருமந்திர மாலையிலே திருமூல சொல்வது போல வில்லக விளக்கது இருள்கெடுப்பது சொல் அகவிளக்கது சோதி வில்லது நல் அகவிளக்கது நமனும் காண்பது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே என்று இந்த கீழே எட்டியிருப்பது குடவிளக்கு, மேலே இருப்பது கும்பவிளக்கு. குடவிளக்காய் இருப்பது நம்முடைய ஜீவத்திலே இருக்கிற அகவிளக்கு, கும்பவிளக்காய் இருப்பது அண்டத்திலே இருக்கிற விளக்கு. இந்த ரெண்டு ஜோதியுமே வேண்டும். வானத்திலே சூரிய வெளிச்சம் இருக்கு, ஆனால் கண்களிலே ஒளி இல்லை என்றால் பிரபஞ்சத்தை பார்க்க முடியாது. கண்களிலே ஒளி இருக்கிறது, ஆனால் சூரிய சந்திரர்கள் இல்லை என்றால் அப்போதும் பிரபஞ்சத்தை பார்க்க முடியாது. ஆக அகவிளக்கும் வேண்டும், புறவிளக்கும் வேண்டும். இந்த இரண்டு விளக்கையும் எடுத்து இருளை ஓட்டக்கூடிய மாதம்தான் கார்த்திகை என்று, கார் என்றால் இருட்டு, திகை என்றால் விரட்டுவது. இந்த கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்திலே இருள் கழிந்து அந்த அஞ்ஞானம் அகல அகழ்விக்கும் நல்லறிவாய் மெஞ்ஞானமாகி மிளறுகின்ற மெய்ச்சுடராய் விஞ்ஞானமில்லாதே இன்பப் பெருமானாய் ஆக்கம் அளவு இறுதி இல்லாத அனைத்துலகம் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் என்று அருள் தரக்கூடிய அருட்பெரும் ஜோதியாக அணி அண்ணாமலையிலே கார்த்திகை மகாதீபமாக நம்முடைய சிலசிலே நாம் வைத்து கொண்டாடக்கூடிய உச்ச திலகமாக இன்றைக்கு கார்த்திகை மகாதீபத்தை நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நீங்காது இடம்பெற்ற பொதிகை தொலைக்காட்சியிலே பார்த்தோம். நாமும் நிலையும் திரும்ப தயாராகிவிட்டோம். இந்த ஏற்றிய தீபம் உங்கள் மனையிலே என்றைக்கும் சிறந்து பல மங்களங்களை தர வேண்டும் என்று அண்ணாமலையாருடைய அடிக்கமலத்தை அடிப்பாணுவோம். நாம் நிலையத்திற்கு திரும்புகிறோம். கண்ணார் அமுத கடலே போற்றி, அண்ணாமலையும் அருளே போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம் சிவ சிதம்பரம்.